আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়াস সালাতু ওয়াস সালাম আলা আশরাফিল আনবিয়া ওয়াল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি ওয়া মান তাবিয়াহুম বি ইহসানিন ইলা ইয়াউমিদ্দিন। அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திக்ர் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்று தருகின்ற பல்வேறு வகையான அவனை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி கற்றுத்தந்த திக்ருகளில் ஒன்றுதான் நபி யூனுஸ் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவால் மீன் வயிற்றிலே சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் கூறிய அந்த தஸ்பீஹ், அந்த வார்த்தைகள், அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வார்த்தை என்று சொன்னால், எந்த அளவுக்கு வலிமை மிக்க வார்த்தைகள் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குரானிலே அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான். அதோடு மாத்திரமல்லாமல் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவை அங்கு இருந்து கொண்டு அந்த தஸ்பீஹாவை செய்யவில்லை என்று சொன்னால், லலபிஸ ஃபி பத்னிஹி இலா யௌமி இபஅஸூன், அவர் மறுமை நாள் வரை, கியாமத்து நாள் வரை அந்த மீனின் வயிற்றுக்குள்ளேயே அவரை நாம் சிறை வைத்திருப்போம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை சொல்லிதான் அல்லாஹுவை அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டே அவர் துதி செய்து கொண்டிருந்தார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை பற்றி பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதியில் 3427வது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, யார் இந்த திக்ரை சொல்லிவிட்டு, இந்த தஸ்பீஹை சொல்லிவிட்டு அடுத்ததாக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்போம் என்று சொன்னால், இல்லஸ் தஜாபல்லாஹு லஹு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு வலிமை மிக்க ஒரு தஸ்பீஹாக, திக்ராக இந்த யூனுஸ் நபி சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அது என்ன வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அது சாதாரணமான ஒரு வார்த்தை தான், நாம் எல்லாம் அடிக்கடி சொல்லலாம், ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. சுபஹானக, நீ தூய்மையானவன். இன்னி குந்து மினல் தாலிமீன், நான் அநீதியாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று பொருள் பொருந்திய இந்த ஒரு தஸ்பீஹைத்தான் நபி யூனுஸ் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது சொன்னார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் எந்த ஒரு பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் இந்த திக்ரை நாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே இம்மை மறுமையை பற்றிய எந்த துவாவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிப்பான் என்பதில் கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் அப்படிப்பட்ட ஒரு நற்செயலை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.